சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சார் இன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேருந்து போன தனியார் பேருந்தில் வந்து 1000 2000 2000 அமௌண்ட் பல மடங்குலாம் வைத்து இப்போ டிக்கெட் வெயிட் பண்ண சொல்கிறது பார்க்க முடியுது. பயணிகள் ரொம்ப அவசியப்படுறதா தெரியும். இப்போ காலையிலேருந்து ஒரு புகார் வந்துட்டுருக்கு. இது தமிழக அரசு சார்பாக என்னமோ நடவடிக்கை எடுத்துருங்க சார். இது போன்ற திருவிழா நாட்கள், தொடர் விடுமுறை நாட்களில் மக்களுடைய போக்குவரத்து கூடுதலாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதால் அரசு பேருந்துகளை கூடுதலாக இயக்குவதற்கும் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு 500 பேரிலிருந்து தேவைப்பட்டால் 1000 பேருந்து வரை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலில் இந்த நேரத்தில் நான் கேட்டுக் கொள்கிறேன். அதே நேரத்தில் தனியார் பேருந்துகளில் இதுபோன்ற ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக காலையிலிருந்து தொடர்ந்து எங்களுக்கும் புகார் வந்த அடிப்படையில் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். துணை போக்குவரத்து ஆணையர், இணை போக்குவரத்து ஆணையர், வட்டார போக்குவரத்து அலுவலர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புகார் எடுக்கிற சூழலில் அந்த பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கூடுதல் கட்டணத்தை திருப்பி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த முறை இதே போன்ற ஒரு சூழல் ஏற்பட்ட போது நானே கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அந்த கூடுதல் கட்டணங்களை திரும்ப வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். எனவே மேலும் இதுபோன்ற புகார் வராமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அலுவலர்கள் முழுவீச்சில் பணியாற்றி வருகிறார்கள். இல்ல, ஒவ்வொரு முறையும் விழாக்காலங்களில் வந்துட்டு இப்ப அரசு அறிவிக்கிறாரு, நீங்க கூட சொன்னீங்க கடந்த முறை நேரடியா சென்று பயணிகிட்ட டிக்கெட் வாங்கி கேட்டு ஆய்வு கூட மேற்கொண்டு பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு முறையும் இது தவறு செஞ்சே இருக்காங்க, நிரந்தர தீர்வுங்கிறது ஒண்ணு கிடையாது. அதாவது தனியார் பேருந்துகளுக்கு அரசு ரீதியான கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது ஒப்பந்த பேருந்து அடிப்படையில் இயங்குகின்ற பேருந்து என்ற அடிப்படையில் நாம் புகார் வருகின்ற நேரத்தில் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து ஆம்னி பேருந்துகள் அந்த இயக்குகின்ற சூழல் தனியார் பேருந்துகளுக்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து உயர் அலுவலர்களை கொண்டு ஆய்வு செய்து இதற்கு ஒரு கடுமையான தீர்வு காணுவதற்கு நிச்சயமாக இந்த முறை நடவடிக்கை எடுக்கிறது. பயணிக்கும் போது மக்கள் ஏதாவது டோல் ஃப்ரீ நம்பர் ஏதாவது மேபி அதை கால் பண்ணி புகார் அளிக்க, இது போன்ற பிரச்சனை இப்பொழுதுதான் எதாவது ஆரம்பித்திருக்கிறது. விரைவில் அதற்கான நடவடிக்கை. ஓகே, மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி. வணக்கம் சார்.